தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் இணைவதற்கு பேர் அழைப்பு கொடுத்த ராஜீவ்காந்தி, பொலந்து கட்டிய நெட்டிசன்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோ. அதாவதுங்க, தலைவர் பிரபாகரன் அவர்களை பேசின இந்த ராஜீவ்காந்தியின் வாய் தற்போது கருணாநிதி அவர்களை மிகவும் உயர்வாக பேசி வருகிறது. முக்கியமாக ஆள் சேர்க்கக்கூடிய வேலையில் இந்த ராஜீவ்காந்தி ஈடுபட்டிருக்காருங்க. தற்போது தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த ராஜீவ்காந்தி, தமிழர்களின் தன்மானம் இனமானம் காத்த கழகத்தின் உறுப்பினராய் இணைவீர், உடன் பிறப்புகளாய் இணைவோம், தமிழர்களாய் தலைநிமிர்வோம் என்று ஆள் பிடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்காருங்க. இதற்கு சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாங்க. அதுல மணி என்ற சகோதரர் வந்து, தன்மானம் இனமானம் இது ரெண்டை பற்றியுமே பேச திராவிட கொத்தடிமைகளுக்கு எந்த அருகதையுமே இல்ல. கொத்தடிமையாக இருப்பவர்கிட்ட தன்மானம் எங்க இருக்கும்? திராவிடர்கள் ஒரு இனமே இல்ல, பிறகு எங்கிருந்து இனமானம்? கொத்தடிமை ராஜீவ்காந்தி என தனது சிறுபடி பதில கொடுத்திருக்காருங்க. அதே போல தயா அழகுராஜா என்ற சகோதரர் வந்து, என் தாய்மொழி தெலுங்காக இருந்திருந்தால் உடனே இணைந்திருப்பேன் என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அதே போல இனமானவன் என்ற சகோதரர் வந்து, டே மயிர, தமிழர்கள் தன்மானம் காக்க ஏதாவது ஒரு தமிழ் அமைப்பில் சேரணுமாடா, திராவிட இயக்கத்தில் சேர திராவிடன் கிடைக்கலையா என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, திராவிட கட்சியான திமுகவில் இணைந்தால் தமிழர்கள் எப்படி தலைநிமிர முடியும் என்பதுதான் பொதுவான மக்களின் கேள்வியா இருக்குங்க. திமுகவில் இணைய வேண்டும் என ஆள் பிடிக்கக்கூடிய வேலையில இந்த ராஜீவ்காந்தி ஈடுபட்டு வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.